ஹாய், நமஸ்காரம். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ரிலேட்டிவ்ஸ்னு நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ என்னோடய வீடியோவை கண்டிப்பாக ரிலேஷன்ஸ் பார்க்கலாம், ஆனால் லைக் பண்ண மாட்டாங்க, கமெண்ட் பண்ண மாட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றதுல இன்ட்ரெஸ்ட் காட்டலாமா, நான் எங்கே ஏதாவது முன்னேறிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு லைக்கோ ஷேரோ கமெண்ட்டோ பண்ண மாட்டாங்க இல்லையா. அதனால் வியூவர்ஸ் ஆகிய உங்ககிட்ட நான் கேட்குறேன், பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லை தப்பாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். சண்டே மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருச்சேன். எழுந்திரிச்ச உடனே நைட்டு நான் இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை கிரைண்டர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி அடமாவு இருந்தது, அதில் கொஞ்சம் ராகி போட்டுட்டு தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதாவது ராகி வந்து ரொம்பவுமே நல்லது இல்லையா, மருமகளுக்குமே நல்லது, நார்மலாக எல்லாருக்குமே நல்லது இல்லையா. அதுவும் இல்லாமல் வேறு மாவு இல்லை, அதனால சரி இதை தான் பண்ணி ஆகணும். ஸோ அது மாவு கலந்து வச்சுட்டு வெங்காய சட்னி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெங்காயம் ஊற வச்சுருக்கேன். ஆக்சுவலி பாத்திரங்கள் வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேங்க, அடுத்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா அதிலே தான் எல்லாத்தையுமே பண்ணுவேன். ஸோ பாத்திரங்கள் எடுத்து கீழே வச்சுட்டு மாவு போட்டாச்சு. வெங்காய சட்னிக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதை வதக்கணும். ஸோ இந்த வெங்காயம் முதல்ல தோல் உரிச்சிட்டு அதில் போட்டுட்டோம் அப்படின்னா கட் பண்ணும்போது வந்து கண் எரியாது இல்லையா, அதனால் இப்படி தான் நான் பண்ணுறது. வெங்காய சட்னிக்கு வந்து முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு அது கொஞ்சம் காஞ்ச பிறகு எண்ணெய் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அது நல்லெண்ணெய், அதனால் இந்த கலரில் தான் இருக்கும். செக் எண்ணெய் அப்படின்றதுனால இப்படி இருக்குது. ஸோ முதல்ல உளுத்தம் பருப்பு வறுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு காஞ்ச மிளகாய் வறுத்துக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா வதங்கின பிறகு ஆக்சுவலி அதுக்கு தாளிக்கணும் இல்லையா. ஸோ இந்த சூடாக இருக்கும்போதே அப்படியே ஒரே வேலையாக முடிஞ்சிடும், ப்ளஸ் கேஸும் மிச்சமாகும் இல்லை, அதனால தான். ஸோ அப்படியே தாளிச்சிடுறேன். கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை, கருவேப்பிலை கண்டிப்பாக தாளிக்கும் போது போடுங்க, ரொம்பவுமே வாசனையாக இருக்கும், கூட நல்லதும் கூட இல்லையா, அதனால தான். ஸோ இந்த வாஷிங் மிஷினில் ஃபில்டர் இருக்கு இல்லையா, இது நான் கொஞ்சம் ஒரு 2 வாரம் மிஸ் பண்ணிட்டேன், மறந்துட்டேன் நான், அதனால் டக்கு ஞாபகம் இருக்கும்போது எடுத்து வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி வாஷிங் மிஷின் சர்வீஸ் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, ஃபில்டர் வந்து 2 வாரத்துக்கு 1 தடவை க்ளீன் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்பவுமே நல்லது. அந்த ட்ரம்மெல்லாம் வந்து துரு பிடிக்காது, அந்த டஸ்ட்டெலாம் அதில் போய் ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் சரி ஞாபகம் இருக்கும்போது அதை பண்ணிட்டேன். எவ்வளோ சேர்ந்து போயிடுச்சு பாருங்களா, தப்பு பண்ணிட்டேன் நான். ஸோ அதனால தான் இந்த வாரம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். இதை ஆறிடுச்சு, சரி இதை போட்டு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு போட்டுட்டு. ஆக்சுவலி நான் சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம உரலில் தான் அரைப்போம் இல்லையா, அப்போலாம் அவ்வளோவா மிக்ஸி கிடையாது இல்லை, அதுக்கப்புறம் தானே வந்தது. இது அரைக்கும் போது உரலில் ஏன்னா ஈஸியாக இருக்கும், இது ஒன்றும் பாதியமாக அரைக்கணும், ஜஸ்ட் 5 மினிட்ஸ்லாம் அரைச்சிடலாம். ஸோ இந்த சட்னி அரைக்கும் போது அப்பாடா இந்த சட்னி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அரைச்ச நாட்கள் ஞாபகம் வருது கண்டிப்பாக. ஸோ அதுக்கு தாளித்து கலந்து வச்சாச்சு. பையன் எழுந்திரிச்சு வந்துட்டான், அதுக்குள்ளே குளிச்சுட்டேன். இன்றைக்கி வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, மருமகளுக்கு வந்து ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. ஸோ பையனுக்கு சுட்டு கொடுத்துட்டு நானுமே சாப்பிட்டேன், ஏன்னா டெய்லியுமே ஒரு 8:30 போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு போன உடனே சாப்பிட்டு வேலையை பார்ப்போமா. ஸோ அதே பழக்கத்தில் சண்டேவும் பசிக்குது, அதனால் பையனுக்கு சுட்டு கொடுத்துட்டு நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மருமக வந்தான். ஆக்சுவலி மருமகளோட தம்பியும் வந்திருந்தான். ஸோ 3 பேரும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஆக்சுவலி அவங்க இன்றைக்கி லஞ்சு வெளியில் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மருமகளோட தம்பியும் வந்திருந்தான். ஸோ 3 பேரும் சேர்ந்து தான் போகிறாங்க, அப்படியே வெளியில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ இன்றைக்கி லஞ்சு பண்ணுற வேலை கிடையாது, ஆனால் மற்ற வேலைகள்லாம் எனக்கு நிறைய இருந்தது, கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்தது, என்னோடய பாத்ரூம் நான் க்ளீன் பண்ணேன். ஸோ அந்த வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டேன் நான். ஆக்சுவலி யாரும் இல்லை அப்படின்னா எனக்கு பசிக்கவும் பசிக்காது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸு நட்ஸு அந்த மாதிரி அப்படியே நான் களம் தள்ளிடுவேன் நான், யாரும் இல்லை அப்படின்னா. ஸோ மாவு அரைச்சி முடித்தாச்சு. ஆக்சுவலி இந்த மாவு வந்து இட்லியும் பண்ணலாம், தோசை பண்ணலாம், அதுக்கப்புறம் குழி பணியாரம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா இதுக்குமே நான் இந்த மாவு யூஸ் பண்ணிப்பேன், எல்லாமே கரெக்டாக வந்துடும் அது. ஸோ மதியம் வந்து எனக்கு பேரெல்லாம் தெரியல, இதெல்லாம் தான் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நான்வெஜ்ஜில் அவ்வளோவா பேரெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இதான் சாப்பிட்டேன் அப்படின்னாங்க. ஆக்சுவலி ஈவினிங் சம்மந்தி அவங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க, ஈவினிங் தான் வந்தாங்க. ஸோ அன்றைக்கி சண்டே ரொம்பவுமே ஸ்வீட்டாக யூஸ்ஃபுல்லாக போச்சு, அவ்வளோதான். ஸோ மண்டே ஆஸ் யூஷுவல் மார்னிங் எழுந்திரிச்சிட்டு லஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் அவரைக்காய் பொரியல் ரசம் பண்ணினேன். டிஃபன் வந்து மருமகளை சூடாக தோசை சுட்டு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. இந்த சாரியே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பிளெயின் சாரீ தான், பிளெயின் தான் எடுத்து நானே ஸ்டிச் பண்ணினேன். அதை அந்த பார்டர் தனியாக வாங்கி நான் ஸ்டிச் பண்ணினேன். இதை கட்டும்போதுமே ஆஃபீஸில் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்வாங்க. ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு கொஞ்சம் துணியெல்லாம் இருந்தது, அதை வாஷிங் மிஷினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாலை காய்ச்சி காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் நான்.
மருமகளுமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. சரி, எனக்கு காஃபி போட்டுட்டு அவளுக்கு டீ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பால் எடுத்து முதல்ல காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ மண்டே மார்னிங் வந்து நான் ஆக்சுவலி ஒரு கையில் ஒரு மூணு ரிங்கு போட்டுட்ருப்பேன், அது நைட்டில் நான் கரட்டி வச்சுருவேன், கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஸோ மண்டே மார்னிங் எடுத்து போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு ரிங்கு மட்டும் காணுங்க. நானும் அங்கே எங்கே தேடினா எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை கொஞ்சம் நேரம். ஸோ இன்றைக்கி ஆஃபீஸ் லீவ் போட்டு முதல்ல அதை தான் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது சடனாக ஸ்ட்ரைக் ஆச்சு. அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே அந்த பாடின பூ வச்சுருந்தேன் நான், அதோடு சேர்த்து நான் சண்டே ஈவினிங் வந்து எடுத்து டஸ்ட்பினில் போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிவிட்டு அந்த கீழே போயிட்டு நான் பார்க்கும்போது அதை நல்ல வேலை அதுக்கு மேலே யாருமே போடலை. ஸோ நான் போட்ட கவரை எடுத்து பார்த்தேன், எனக்கு எட்டலை வேற ரொம்ப உள்ளே இருந்ததா. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆளுங்களை கூப்பிட்டு அவங்கள வந்து பார்க்க சொல்லும்போது தோ இருக்கே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தாங்க. அப்பாடா அப்படின்னு இருந்ததுங்க. நிஜமாகவே ஒரு நிமிஷம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போகும்போது சொன்னாங்க, என்ன லேட்டு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி அப்படின்னு, கஷ்டப்பட்ட காசு கண்டிப்பாக நமக்கு கிடைக்க மாட்டோம் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு என்ன என் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அதாவது நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி கஷ்டப்பட்டு தானே பண்ணுறாங்க இல்லையா. ஸோ எனக்கு தோணுது என்ன அப்படின்னா, நம்ம நல்லதை நினச்சி நம்மளால் முடிஞ்சதை நல்லது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் நல்லது நடக்கும் அப்படின்றது தான் என்னோடய எண்ணம். நான் சொல்கிறது கரெக்ட் தானே, நீங்களே சொல்லுங்களேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கடவுள் நம்பிக்கை வந்து நிஜமாகவே ரொம்ப ஜாஸ்திங்க. நான் கடவுளை ரொம்ப நம்புவேன் நான். ஸோ இதை பார்க்கும்போது என்னோடய பையன் சொல்லுவான், நீ என்ன சாமி கும்பிட்டாலும் உனக்கு நிறைய கஷ்டத்தை தானே கொடுத்துருக்காரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வான். ஆனால் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, ஓகே நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்காரு தான் இல்லை அப்படின்றத நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் இதையெல்லாம் ஓவர் கம் பண்ணிவிட்டு இன்றைக்கி நாம் ஒரு லெவலில் இருக்கோம் பார்த்தியா, ஸோ அதுக்கு சக்தி கொடுத்தது கடவுள் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்வேன். இந்த ரிங்கு தாங்க மிஸ் ஆனது. ஆக்சுவலாக காலையில் கொஞ்சம் மூட் அவுட்டாக தான் இருந்தது, மிஸ் ஆனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது, ஆனால் அது கிடைச்ச பிறகு அன்னைக்கு ஃபுல்லாகவுமே வந்து நான் நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் நான் இது கிடைச்சிட்ட பிறகு. ஸோ டீ காஃபி எடுத்துன்னு போயிட்டு அவளோட ரூமுக்கு போய் உட்காந்துட்டு, நேற்று சம்மந்தி வந்தாங்க இல்லையா அவங்க மிக்சர் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு காஃபி டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னோட ரொட்டீன். சில நாட்கள் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் தோணும் நம்மளோட ஃபேமிலிக்காக தானே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிப்பேன். ஸோ வாஷிங் மிஷின்லேயே துணி முடிஞ்சிருச்சு, ஆல்ரெடி இருந்ததை ஸ்டாண்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து இந்த டேபிள் மேலே போட்டுருவோம், அப்புறமா ஒன்றா மடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இதுதான் இன்றைக்கிட்டே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக போச்சு. இந்த வீடியோ அதே மாதிரி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னோடய சேனலை இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ், பாய்.